ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, வெஜிடபிள் எக்கு பணியாரந்தாங்க பார்க்க போகிறீங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மெத்தட் கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டை வந்து உடச்சி ஊற்றும்போது பார்த்து எடுத்துக்கோங்க. தனி ஒரு பவுலில் எடுத்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் முட்டை வந்து இப்போது எல்லாமே ஒரு மாதிரி கலங்கி கலங்கி வந்துட்டு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதோட பொடியாக கட் பண்ணி, வெங்காயம் இருக்குதுங்க, வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து குடமிளகாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சமாக கோஸ் இருக்குது பாருங்கள், கேபேஜ், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதோட சேர்த்து மஷ்ரூம் என்கிட்ட இருந்ததுங்க, அதையும் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சமாக கேரட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. இது வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருந்த காய்ங்க எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட சேர்த்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதோட சேர்த்து உப்பும் போட்டுக்கலாங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக எல்லாமே காய் எல்லாமே இந்த மசாலா எல்லாமே படுறது மாதிரி போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம பணியார குழியில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பணியாரம் வந்து செய்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆம்லேட்டாகவும் இங்கேருந்து போட்டுக்கலாங்க. பணியார குழியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு குழியிலையும் பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இருந்துட்டாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். ஒரு லிட்டர் எடுத்து போட்டு மூடி வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்க சூப்பரான வெஜிடபிள் எக்கு பணியாரம் ரெடிங்க. இது டீ போடுற நேரத்துக்குள்ளார இது ரெடி பண்ணிடலாங்க. பசங்க ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா ஜோராக இங்கேருந்து சாப்பிட்டு முடிப்பாங்க. இது வெறும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தாங்க இது. இந்த ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.